அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் வழங்கும் கேடி ஜோதிடம். விபரீத ராஜயோகம் வந்து மூன்றாம் வீடை வச்சு வர்றது இல்லை. ஸோ 6, 8, 12 அதிபதிகளோட பொசிஷனை வச்சு தான் இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இவங்களுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல் பொசிஷனுக்கு ஈஸியாக வந்துட முடியும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக வர்றதுக்குரிய வாய்ப்பு வந்து இவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. அது வந்து எந்த வீடால் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். 6ஆம் வீடா, 8ஆம் வீடா, 12ஆம் வீடான்னு பார்த்து அந்த வீட்டுக்குரிய பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது வந்து வெறும் ராஜயோகமாக மட்டும் இருக்கும், அதனுடைய மெலிஃபிக் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வராது. சரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ விபரீத ராஜயோகம் பேரை கேட்கும்போதே கொஞ்சம் உங்களுக்கு வந்து சடன்னாக இல்லை ஒரு டேஞ்சரா அப்படின்ற மாதிரி ஒரு தோணலாம். ஒரு விதத்தில் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான், ஏன்னா இது வந்து ராஜயோகமாக இருந்தாலும் இது வந்து விபரீத ராஜயோகம். இது வந்து நல்லதை பண்ணும், பட் நல்லதை பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஒரு கெடுதலையும் சேர்த்தே பண்ணிடும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து விபரீத ராஜயோகம். ஒரு சார்ட்டில் விபரீத ராஜயோகம் எப்படி ஏற்படுது அப்படின்னா மறைவிடங்களை வச்சு தான் ஏற்படுது. மறைவிடம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து 6, 8, 12 இந்த மூணு வீடை மட்டும் பார்த்தா போதும். மூன்றாம் வீடை வந்து மறைவிடமாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. சில சமயம் அதுவும் வந்து கார்னர் ஹவுசஸில் இருக்குது அப்படிங்கிறனால மூன்றாம் வீடு வந்து மறைவிடம்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் விபரீத ராஜயோகம் வந்து மூன்றாம் வீடை வச்சு வர்றது இல்லை. ஸோ 6, 8, 12 அதிபதிகளோட பொசிஷனை வச்சு தான் இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு விபரீத ராஜயோகத்துக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட் இருக்குது. இப்போ 6ஆம் வீட்டுக்குரிய அதிபதி வந்து உங்கள் லக்னத்திலேருந்து கவுன் பண்ணணும். லக்னத்திலேருந்து கவுன் பண்ணும்போது 6ஆம் வீடு எதுன்னு பார்க்கணும், அதனுடைய அதிபதி யாருன்னு பார்க்கணும். அந்த அதிபதி வந்து 8ஆம் வீட்டிலோ அல்லது 12ஆம் வீட்டிலோ உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகம் க்ரியேட் ஆகுது. இதுக்கு வந்து ஹர்ஷயோகம் அப்படின்னு சொல்லுவோம். வந்து அந்த விபரீத ராஜயோகத்துக்கே டைப் இருக்குது, இதுக்கு வந்து ஹர்ஷயோகம். 6ஆம் வீடு வந்து 8லேயோ அல்லது 12லேயோ உட்கார்ந்துருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கன்னி லக்னத்துக்கு 6ஆம் வீடு வந்து சனி, கன்னிக்கு வந்து 8ஆம் வீடு வந்து மேஷராசி, மேஷத்துலேயோ அல்லது 12ஆம் வீடு வந்து சிம்மம், சிம்மத்திலேயோ சனி பகவான் உட்கார்ந்துருந்தா உங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகம் ஏற்படுது. இது வந்து ஹர்ஷயோகம். இந்த யோகம் வந்து 6ஆம் வீட்டுக்குரிய பெனிஃபிட்ஸை வந்து ஃபுல்லாக கொடுத்துரும். 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம், நோய் எதிர்ப்பு கடன் வியாதி. இவங்களுக்கு வந்து எதிரிகளே இருக்க மாட்டாங்க, அதனால் வந்து பிஸ்னஸ் பண்ணால் ஈஸியாக சக்ஸஸ்க்கு போயிடலாம், ஏன்னா காம்படிட்டர்ஸ் கிடையாது. ஸோ எதிரி சிறந்தால் தான் வந்து இவங்களை வந்து ஆப்போனண்ட்டை வந்து கான்ஸ்பிரசி பண்ணி ஏதாவது அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து கவுத்துறதுக்கு ஏதாவது திட்டம் போடுறது இதெல்லாம் இருக்கும். இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும், ஏன்னா 6ஆம் வீட்டுக்குரிய அதிபதி வந்து மறைஞ்சிருக்கிறதுனால எதிரிகள் வந்து கிடையாது. எதிரிகள் இல்லாதனால இவங்க ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு மேலே வந்துக்கிட்டே இருக்கும், ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஹர்ஷயோகத்தினால வர்ற எஃபெக்ட் வந்து. இதுக்கு அடுத்து வந்து சரளயோகம். சரளயோகம்ங்கிறது வந்து அனதர் டைப் ஆஃப் விபரீத ராஜயோகம். இது வந்து 8ஆம் வீடை வச்சு வருது. 8ஆம் வீடு வந்து 6ஆம் வீட்டிலோ அல்லது 12ஆம் வீட்டிலோ 8ஆம் வீட்டுக்குரிய அதிபதி 6ஆம் வீட்டிலோ அல்லது 12ஆம் வீட்டிலோ உட்கார்ந்துருந்தால் இந்த விபரீத ராஜயோகம் ஏற்படுது. இது எதை குறிக்குதுன்னா 8ஆம் வீடுங்கிறது வந்து ஹிடன் எனிமீஸ், லாங்குவிட்டி இதெல்லாம் குறிக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து நல்ல பவர்ஃபுல் பொசிஷனுக்கு ஈஸியாக வந்துட முடியும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக வர்றதுக்குரிய வாய்ப்பு வந்து இவங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கன்னி லக்னத்துக்கு 8ஆம் வீடு வந்து மேஷம், மேஷத்துக்குரிய அதிபதி வந்து செவ்வாய், செவ்வாய் வந்து 12ஆம் வீட்டில் சிம்மராசியில் இருந்தால் இவங்களுக்கு வந்து இந்த சரளயோகம் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. இவங்க வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருப்பாங்க. லீடர்ஷிப் பொசிஷன், பாலிட்டிக்ஸு, இல்லை வந்து பிஸ்னஸ் லீடர்ஸ், இல்லை கம்பெனியோட சிஇஓ, இந்த மாதிரியான பொசிஷனு கூட வரது கூட வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த யோகம் வந்து இவங்களுக்கு எல்லா விபரீத ராஜயோகமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் கொடுத்துரும். அதாவது எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு இல்லை, டக்குன்னு வந்து பெரிய பொசிஷனுக்கு வந்துடுவாங்க வித் நோ டைம் அப்படின்னு சொல்லலாம். வந்து ஓவர் நைட்டில் பாப்புலர் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான யோகம் தான் இது. குறிப்பாக இது வந்து இதனுடைய பர்டிகுலர் தசாபுத்தியில் தான் இது வந்து செயல்படும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது வந்து எப்போ வேணாலும் செயல்படலாம் இந்த யோகம். விபரீத ராஜயோகம் வந்து அவங்களுடைய ஃபேவரபிள் மகாதசா, எந்த மகாதசா வந்தாலும் அந்த பீரியட்லேயும் இது ஒர்க் ஆகும். அந்த பர்டிகுலர் புத்தி பீரியடில் வரும்போது அந்த பர்டிகுலர் எந்த வீடு கனெக்ட் ஆகிருக்கோ அது வந்து ட்ரிகர் ஆகும். சம்டைம்ஸ் வந்து விபரீத ராஜயோகங்கிறதுனால இது வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸையும் கொடுத்துடலாம். இதுக்கடுத்து வந்து விமலயோகம். இது வந்து இன்னொரு விபரீத ராஜயோகம். இது வந்து 12ஆம் வீடை வச்சு வருது. இப்போ கன்னி லக்னத்துக்கு வந்து சூரியன் வந்து 12ஆம் வீட்டுக்குரிய அதிபதி, 6ஆம் வீட்டிலோ அல்லது 8ஆம் வீட்டிலோ அதாவது கும்பராசியிலையோ அல்லது
மேசராசியிலையோ சூரியன் இருந்தால் இவங்களுக்கு வந்து விபரீத ராஜயோகம் ஏற்படுது. இந்த டைப் ஆஃப் ராஜயோகத்துக்கு வந்து விமல யோகம்னு பேர். இவங்க வந்து 12 வீட்டுக்குரிய அதிபதியோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் இன்வால்வ் ஆகலாம். அதே மாதிரி ஒரு லீடர்ஷிப் பொசிஷன்ஸுக்கும் இவங்க வந்து இன்வால்வ் ஆகலாம். நல்ல ஒரு வெல்த் அக்குமுலேஷனும் கிடைக்கும். நல்ல ஒரு ரிச்சாகவும் இருப்பாங்க. ஒரு சடனாக வெல்த் வந்து டக்குன்னு அக்குமுலேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லாட்ரியில் வின் பண்ணுறது, இந்த மாதிரியான யோகங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு ப்ராஃபிட், ஒரு சின்ன ஒரு மணி போட்டால் கூட ஆப்ஷன் ஸ்பெகுலேஷனோ இல்லை ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங்கில் வந்து ஒரு 1000 ரூபா போட்டால் கூட அது வந்து 1000 டைம்ஸாக மாறி ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய யோகம், லாட்ரி விதமான யோகம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். இந்த கேஸ் ஸ்டடியோட செலிபிரிட்டியோட சார்ட் வந்து மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர். இவரோட பிறந்த தேதி வந்து January 15th, 1929. இவரோட பிறந்த நேரம் வந்து மத்தியானம் 1 PM சென்ட்ரல் டைம். பிறந்த ஊர் வந்து அட்லாண்டா ஜார்ஜியாவில் இருக்குது. இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நகரம். இவர் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருந்திருக்காரு. இவரோட சார்ட்டில் வந்து இவர் வந்து ரிஷப லக்னம். இவருக்கு எப்படி வந்து விபரீத ராஜயோகம் ஏற்படுது அப்படின்னா, இவரோட 8ஆம் வீடு வந்து குருவோட வீடு தனுசு ராசி. தனுசோட அதிபதி வந்து குரு. குரு வந்து இவருடைய 12ஆம் வீடான மேஷ ராசியில் மறைந்திருக்கு. இதனால் இவருக்கு வந்து சரள யோகம் அப்படிங்கிற டைப் ஆஃப் விபரீத ராஜயோகம் உண்டாயிருக்கு இவரோட சார்ட்டில். இவரும் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருந்திருக்காரு. இவர் வந்து புதன் தசையில் பாப்புலராகி நல்ல ஆக்டிவாக இருந்திருக்காரு. இவருக்கு புதன் தசை ஆரம்பித்தது வந்து இவரோட 26 வயசில் இவருக்கு வந்து புதன் தசை ஆரம்பித்தது. புதன் தசை புதன் புத்தியிலே இவர் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடர் பொசிஷனுக்கு வந்துட்டார். இவரோட லைஃப் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா தான் போயிட்டுருந்தது. இதில் ஒரு கேட்ச் என்னென்னா, இவருக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுத்தா கூட இவரோட எண்டு வந்து அசோசினேஷன் தான். ஸோ இது எப்போ ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இது குரு தான் இவருக்கு வந்து இந்த யோகத்தை கொடுத்தது. குரு வந்து 8ஆம் வீட்டுக்குரிய அதிபதினு சொன்னேன். 8ஆம் வீடுங்கிறது வந்து லாங் வீட்டையை குறிக்குது. இது வந்து 12ல் மறைந்து இருக்குது. ஸோ எல்லாருமே நினச்சிக்க வேணாம், 8ஆம் வீடு வந்து 12ல் மறைஞ்சால் லாங் வீட்டி அஃபெக்ட் ஆகிடணும். இவருக்கு வந்து 100 ப்ராப்ளமும் இருக்குது. அதனால தான் இவருக்கு வந்து அசோசினேஷன் நடந்தது. இவருக்கு வந்து அசோசினேஷன் எப்போ நடந்ததுன்னா, புதன் தசையில் குரு புத்தியில், அதாவது 38 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளார இவருக்கு வந்து குரு புத்தி நடந்த பீரியடில் இவருக்கு வந்து அசோசினேஷன் நடந்தது. ஸோ இதுக்கு கிளியர் ரீசன் வந்து இவரோட விபரீத ராஜயோகம் தான் இந்த ஃபார்ச்சுனை கொடுத்தாலும் இவருடைய லாங் வீட்டையும் குறைச்சிருச்சு. அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 8ஆம் வீட்டுக்குரிய அதிபதி வந்து 12ல் இருந்தால் லாங் வீட்டி அஃபெக்ட் ஆகுங்கிறது அர்த்தம் கிடையாது. இவரோட சார்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து சனி வந்து பாதகஸ்தான அதிபதி. 9ஆம் வீட்டுக்குரிய அதிபதி வந்து ரிஷப லக்னத்துக்கு பாதகஸ்தான அதிபதி. அது வந்து 8ஆம் வீட்டில் இருந்தது தான் மிக முக்கியமான காரணம். ஸோ 8ஆம் வீட்டில் சனி இருந்ததுனால இவருக்கு வந்து லாங் வீட்டி வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. அது வந்து பாதகஸ்தான அதிபதியாக இருக்கிறதுனால தான் அதனுடைய, யூஸ்வலாக சனி வந்து 8ல் இருந்ததுன்னா இட் இன்க்ரீசஸ் த லாங் வீட்டி. இவருக்கு வந்து அது பாதகஸ்தான அதிபதியாக இருக்கிறதுனால இது வந்து லாங் வீட்டியை வந்து குறைச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த விபரீத ராஜயோகம் வரும்போது உங்களுக்கு வந்து எந்த வீடால் அந்த விபரீத ராஜயோகம் உண்டாயிருக்குங்கிறத பார்த்துட்டு அந்த வீட்டுக்குரிய ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த ராஜயோகம் ராஜயோகமாக இருக்கும். அந்த விபரீதங்கிற அந்த வேடு வந்து போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ராஜயோகமாகவே மாறிடும். அது வந்து எந்த வீடால் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். 6ஆம் வீடா 8ஆம் வீடா 12ஆம் வீடான்னு பார்த்து அந்த வீட்டுக்குரிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அது வந்து வெறும் ராஜயோகமாக மட்டும் இருக்கும். அதனுடைய மெலிஃபிக் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வராது. ஸோ இது வரைக்கும் விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். நான் மறுபடியும் கேடி ஜோதிடம் நிகழ்ச்சியில் வேற ஒரு வீடியோவில் சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.